ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4D ஹீரோஸ் அதிர்ஷ்டத்தின் ஒளி. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம 4D ஹீரோஸில் வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம அதாவது இப்போ நியூ ரிப்போர்ட்டை வச்சு எப்படி நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு நம்ம முதல் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நான் அந்த பாடத்தை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்பர் வருதுங்கிறது வந்து ஒவ்வொரு லெசனாக இருக்கும். அதில் இப்போ வந்து ப்ரிடிக்ஷன் வந்து நியூ ரிப்போர்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க முதல் அதை பார்த்துருங்க. ஏன்னா வந்து நமக்கு அஞ்சு ரிப்போர்ட் இருக்குது, அஞ்சு ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம நியூ ரிப்போர்ட் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே அடுத்த ரிப்போர்ட், அடுத்த ப்ரிடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரிடிக்ஷன் மெத்தட் படி நம்ம வந்து எப்படி நம்பர் கணிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய்க்குங்க. நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ, மெக்கணத்தில் இருந்தால் மெக்கணம் போங்க, கூடாவில் இருந்தால் கூடா, டோட்டோன், அடுத்து சிங்கப்பூர், எதில் இருக்கீங்களோ அதில் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நியூ ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்து மல்டி கோட் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ வந்து மல்டி கோட் ரிப்போர்ட் வந்து நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. மல்டி கோட் ரிப்போர்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆகியிருக்கு, இப்போ வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், லோடிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து லோடிங் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். எல்லா ரிப்போர்ட்லேயுமே இந்த கார்னரில் இந்த பாக்ஸ் இருக்கும். இது ஏன்னா நம்மளுடைய இந்த ப்ரிடிக்ஷனுடைய டூல், இதுதான் வந்து டூல். இந்த டூலுங்கிறது வந்து 210 அப் அண்ட் டவுன் டேபிள். 210 அப் அண்ட் டவுன் டேபிள்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றாவது கோட்டில் 10 நம்பர் இருக்கும், ரெண்டாவது கோட் 10, மூணு 10, அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்லையும் வந்து 10 நம்பர் இருக்கும் நமக்கு. இது நம்ம வந்து இதான் நமக்கு முதல் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம பணப்பாடம் பண்ணணும், மெமரி பண்ணணுமா சார் அப்படின்னா இல்லை, தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு பார்த்து பழக 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 ஒரு 3 or 4 months உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து உங்கள் மனசில் மெமரி ஆகிடும். இப்போ வந்து உடனே இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து தெரிஞ்சுங்க. ஒன்றாவது கோட்டை வச்சு முதல் படிங்க. ஒன்றாவது கோட்டை வச்சு நான் இப்போ வந்து 1 or 10 நம்பர் வச்சு நான் உங்களுக்கு எப்படி மல்டி கோட் யூஸ் பண்ணி நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் இந்த டேபிளை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து டேபிளில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 6435, அதாவது 3456 இங்கே நம்பர் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1234, 2345, 3456 அப்படின்ட்டு. அந்த 3456 வந்து இந்த ஒன்றாவது கோட்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து இப்போ மல்டி கோட் ஓப்பன் பண்ணி மொதல் இயர் கொடுத்துருக்கேன். இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 2020 வரைக்கும். இது என்ன சார் டேபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த 5 வருஷத்துலேயும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு கோடு வரியாக வந்த நம்பரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். புரியுதுலாங்க? இப்போ 1வது கோடு, 2வது கோடு, 3வது கோடு, 4வது கோடு, 5வது கோடு, 6வது கோடுன்னு சொல்லி வரிசையாக போனீங்கன்னா அப்டு 22 கோடு வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். இங்கே வரிசைப்படுத்தியிருப்பேன். என்ன வரிசைப்படுத்திருக்கேன்னா, ஒவ்வொரு கோட்லையும் அந்தந்த தேதியில் வந்த நம்பரை நான் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தேதியிலையும் இப்போ வந்து 23 நம்பர் வெளியிடுறாங்க. ஒரு ட்ராக்கு வந்து 23 நம்பர் வெளியிடுறாங்க. இந்த 23 நம்பரில் M24 நம்பர், அதாவது ஒவ்வொரு M24 தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்க? M24னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. M24னா ஒரு 4-digit நம்பரில் எல்லா நம்பருமே வெவ்வேறு நம்பராக இருக்கணும். அதுதான் வந்து M24. இந்த M24னா என்ன, M12னா என்ன, M6னா என்ன, M4னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல, நீங்கள் நினைக்காதீங்க. பழைய வீடியோஸில் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ M24 வச்சு தான் நம்ம வந்து நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். M12, M6, M4லாம் வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம பண்ணலை. நம்ம அடுத்தடுத்து அதை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு. இப்போ M24 வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 11/11/2020 6435 நம்பர் வந்து நமக்கு வெளியே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6435 நம்பர் வந்திருக்கு. 4/11/321 நம்பர் வந்திருக்கு. 25/10 8190 நம்பர் வந்திருக்கு. அடுத்து 21/10 34/65 வந்திருக்கு. அடுத்து 18/10 4235 நம்பர் வந்திருக்கு. இந்த மாதிரி 1வது கோட்டில் ஒவ்வொரு தேதி வாரியாக எந்தெந்த நம்பர்லாம் வந்திருக்குன்றதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2வது கோடு, அதே மாதிரி 3வது கோடு. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து நான் முதல் நம்பர் வந்து 6435 நம்பர் வச்சு உங்களுக்கு நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்போ வந்து இந்த இங்கே நான் வந்து இங்கே 4D நம்பர் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன்ல, அங்கே வந்து 6435 இந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சர்ச் கொடுத்துருக்கேன், இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆ சரி, லோடிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த 6435 நம்பரு எந்தெந்த தேதியிலலாம் வந்திருக்குன்றது அந்தந்த வந்து நம்பர்ஸ் வந்து கலர் ஆகிருக்கும் பாருங்கள். 11ஆம் தேதி கலர் ஆகிருக்கு, 21ஆம் தேதி 3465 கலர் ஆகிருக்கு, 10ஆம் தேதி 3564 கலர் ஆகிருக்கு. இந்த மாதிரி அந்த என்ன நம்பர் இன்புட் கொடுத்தோமோ அதில் உள்ள அந்த பெர்முடேஷன் நம்பர், அந்த 24 நம்பர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு 5 வருஷத்துக்கும் கலர் ஆகிருக்குங்க. நல்லா பாருங்கள், 5 வருஷத்துக்கு நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு கலர் ஆகிருக்கும். இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் தாங்க விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே புதத்தில் வந்தது, இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கு, அதாவது லாஸ்ட்டாக இப்போ நேற்று அந்த வந்து கடைசியாக வந்த ரிசல்ட்டு வந்தக்கூடிய இது முதல் இருக்கும். அப்போ அது கீழே வந்து 21ல் வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸாக உள்ள 4 ட்ரா பாருங்கள், 4 ட்ரா பாருங்கள். இப்போ 4வது ட்ரா இது தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 போகிறோம், 5 கூட எடுத்துக்கலாம். 4 வந்து நான் எடுக்கிறது 4ஆக தான் எடுப்பேன். அப்போ 5643 அப்படிங்கன்னா அது கூட என்ன நம்பர் வந்திருக்கு, ஜோடியாக 3124 நம்பர். அது ஜோடியாக கூடையே அன்னைக்கு ஒரே நாளில் 6/9/2020 ஒரே நாளில் 5643 3124 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வெளிவந்திருக்கு. அப்போ 5643 நம்பர் கூட ஜோடியாக 3124 நம்பருங்க. இது மெத்தட் நம்பர் ஒன்றுங்க. அதாவது எந்த நம்பரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரோட ஜோடியாக ஒரு நம்பர் வந்துருந்துச்சுன்னா அதை 5643 நம்பரையும் அதுக்கு ஜோடியாக வந்த நம்பரையும் ரெண்டு நம்பரையும் அடுத்து வர்ற 3 ட்ராவில் வந்து நம்பர் பெட் கட்டி எடுத்தீங்கன்னா 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. 5643 நம்பரு 3124 ஜோடியாக வந்திருக்கனால இந்த 3 நம்பரையும் அடுத்த 3 ட்ராக்கு நான் பெட் கட்டுறேன். இப்போ பாருங்கள், வந்திருக்கு பாருங்கள். முதல் ட்ரா வரல, 2வது நாள் 12/9 2314 வந்துருச்சிங்களா? அப்போ பார்த்தீங்களா, ஈஸியாக ஜெயிச்சிடலாமா? அடுத்து இங்கே பார்ப்போம். இது வந்து அடுத்து 3564 இங்கே வந்து 2314 வந்துச்சு, இங்கே வந்து 2301 வந்திருக்கு. சரிங்களா, இது கூட ஜோடியாக தான் வந்திருக்கா, ஜோடியாக எந்த நம்பரும் வரல. அப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த இடத்துல நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம்னா, இப்போ 5643 ஜோடியாக வந்த நம்பர் 3124, இந்த 3124 வந்து அப் அண்ட் டவுன் எழுதுனீங்கன்னா அந்த நம்பர் அடுத்து வந்து இங்கே வந்துருச்சுன்னா அதை எடுத்துனீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், 3124 அப் அண்ட் டவுன் என்னன்னு பார்ப்போம். இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். 3124 மேலே இங்கேயே நம்ம எழுதுனோம்னா அது கீழே உள்ளது, மேலே எங்களுக்கு என்ன இருக்குன்னா 3124 வந்து மேலே எழுதுனோம்னா 2345, கீழே எழுதுனோம்னா 0123. சரிங்களா, இப்போ 0123யும் 2345 நம்பரையும் நம்ம அடுத்த ட்ராக் எடுத்தோம்னா வந்துடும். அங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். 3125 வர மேலே எங்கேயும் எழுதுனோம்னா 2345யும் 0123 நம்பரும் வரும். அப்போ 0123 3124 2345 இந்த 3 நம்பரையும் அடுத்து எடுக்கணும். இப்போ பாருங்களேன், 3564 வந்துச்சு, அடுத்து நான் சொன்ன 3 நம்பர் எடுத்தோம்னா அதில் 2301 நம்பர் வந்துருச்சு. புரியுதுங்களா, இந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்து 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 நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம், அப்படியே சிம்பிளாக இருக்கும். இதுதான் வந்து மல்டி கோடை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்னா என்ன, ஸ்பெஷல்னா என்ன, கன்சுலேஷன் என்ன, ஸ்ட்ரெயிட்னா என்ன, கோட் வியூனா என்ன, டேபிள் வியூனா என்ன அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வச்சு இதை வந்து சிம்பிளாக பண்ணிக்கங்க. இதுதான் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோடில் சிங்கிள் வியூவை வச்சு ஒரு கோட்டை மட்டும் வச்சு எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து 2 கோட்டை கம்பேர் பண்ணலாம், 3 கோட்டை கம்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் கற்றுக்குங்க. இந்த மல்டி கோடில் வந்து சிங்கிள் வியூவில் எப்படி ஒரு கோட்டை மட்டும் வச்சு எடுக்கலாம். இப்போ 1வது கோட்டை மட்டும் தான் எடுக்கணுமா சார் அப்படி இல்லை, 2வது கோடை நீங்கள் எடுக்கலாம், 3வது கோடை எடுக்கலாம். ஏதோ எந்த கோடு வந்து அடிக்கடி விட போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2வது கோட்டில் 25/10 வந்து 8179 2351 விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த நம்பர் வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 6-10 ட்ராக்கிட்ட எந்த நம்பர் வரலாம். இப்போ நம்ம இந்த நம்பரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நிறைய வந்து தோல்வியை சந்திக்கணும்.
இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு எந்த நம்பர் வந்து அடிக்கடிக்க அடுத்தடுத்து அடுத்தடுத்தே கோர்ட்லேருந்து அடுத்தடுத்த நம்பர் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த நம்பரில் நம்ம வந்து நம்ம பெட் கட்டி நாம் வந்து ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோர்ட்டில் வந்து அடுத்தடுத்தது ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நன்றி, வணக்கம்.